பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் பரிசுத்த நாமக்கே மகிமை உண்டாவதாக. நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காய் மறுபடியும் நான் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட கர்த்தர் தினக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரமாடு. நம்முடைய நாட்கள் உங்களோடு கூட இருக்கும்படி ஆண்டவராகிய தேவன் அடியனுக்கு கொடுத்த நல்ல பாக்கியத்திற்காய் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த மூன்று தினமும் கர்த்தர் நம்ம சங்கட இருவதற்கு கொட்ட பாக்கியக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரமாடு. சேஷமாய் அழைப்பு கொடுத்ததான அருமையான தலைமை போதகருக்கும் அவருடைய துணைவியாருக்கும் பிள்ளைகளுக்கும் அருமையான ஆண்கள் ஐக்கிய சங்கத்தில் இருக்கிறவர்கள் மூப்பர்கள் விசுவாச பிள்ளைகள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் என் வாழ்த்துக்கள் நன்றியை தெரிவிக்கிறேன். முக்கியமாக நான் ஆஹ்வான கொட்டிரு சபா போதகர் ஒரு குடும்பமும் மத்திய சபையில் ஒரு எல்லாருக்கும் நான் வந்தேன் என்று சொல்லித்தேன். தன்னுடைய உடன் பிறந்த சகோதரனை போல உடன் ஊழியக்காரனாக என்னை கனம் பண்ணி ரொம்ப அருமையாக பாஸ்டமா அப்படிதான் பாஸ்டர் அப்படிதான் ரொம்ப அருமையா என்னை கவனித்துக் கொண்டார்கள். அவர்களுக்கு மறுபடியும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நான் ஊட்டித சகோதரன் கவனிச்சாகி இப்போ நான் சேரி நான் கவனிச்சிதரும் எனக்காய் நினைவு வரும்போது எல்லாம் எனக்காய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். நனைக்கு நினைப்பு வருவார்கள் நனகோஸ்கர நீ பிரார்த்தனை மாடி கொள்ள. அருமையான ஒரு துணைவி யாரை கொடுத்திருக்கிறார் உள்ளே வண்ணவை ஹெண்டத்தின் குட்டிதாரு மூன்று பிள்ளைகளை கத்தர் கொடுத்திருக்கிறார் ஒரு மக்களோட கர்த்தன் குட்டிதானே மூத்த மகன திருமணமாகி ரெண்டு பேர பிள்ளைகள் எனக்கு இருக்கிறார்கள் சிறிய மகனிய மதுவையாகி ஏழு மக்கள் நினைக்கிது அடுத்த மகள் டாக்டர் அதை போக இந்தியா முழுவதுமாக பல இடங்களிலே கிளை ஊழியங்களை கத்தர் கொடுத்திருக்கிறார் அதை விட்டு பாரத தேசத்தை உபசபையை கொட்டிதாரு செஃபி என்கிறதான பேராயத்திலே ஒரு முக்கிய பொறுப்பை கத்தர் கொடுத்திருக்கிறார் எல்லாவற்றையும் மிக நேர்த்தியாய் செய்திருக்கிறீர்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அடிப்படையில் சில காரியங்களை தியானித்து வருகிறோம் சொல்லுகிறது மகிழ்ச்சியாக்கினி செய்கைகளினால் நம்மை மகிழ்ச்சி ஆக்குகிற தேவனாயிருக்கிறார் கர்த்தனு தம் கிரியையினால் சந்தோஷப்படுத்துவ தேவராகிதானே வெள்ளிக்கிழமை இரவிலே நாம் பார்த்தோம் சுக்கிரவார சாயங்காலம் நம்முடைய வசனத்தை நமக்கு மகிழ்ந்து இருக்கும்படி தந்திருக்கிறார் கர்த்தர் தம் வாக்கியம் சந்தோஷமாக இருவதற்கே கொட்டிதானே அவருடைய வசனம் நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று நாம் பார்த்தோம் ஆத்தன வாக்கியம் நமக்கு சந்தோஷமாக எத்தனை பேர் அதிலே சந்தோஷமாக இருந்தீர்கள் இயேசு ஜன அதில் சந்தோஷமாக கர்த்தர் நம்மை மகிழ்ச்சி ஆக்குகிற நல்ல தேவனாயிருக்கிறார் கர்த்தர் நம்மை ஆனந்தப்படுத்துவ தேவராகிதானே அவிதமாய் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில விடுதலையை தந்து நம்மை மகிழ்விக்கிற தேவனாயிருக்கிறார் கர்த்தனு பிரதி தின நமக்கு விடுகடை கொட்டணும்னு சந்தோஷப்படுத்துவ தேவராகிறார் இந்த நாளில இன்னும் ஒரு சந்தோஷத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம் நாம் இதனதில் இன்னொரு சந்தோஷம் நோடல் இதுவி வத்தருடைய வேதத்தில் ரோமர் கடல் நிருபம் 12 அதிகாரம் 11 வசனத்தில் விதமாய் வாசிக்கிறோம் ரோமபுர பத்திரி பத்திரிகை 12 அத்தியாய 11 வாக்கியத்தில் ரோமர் 12 அதிகாரம் 11 வசனம் சொல்கிறது ரோமபுர பத்திரிகை 12 அத்தியாய 11 வாக்கியம் ஹீக எழுது நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் நம்பிக்கையிலே சந்தோஷமாக உபத்திரவத்திலே உறுதி மற்ற எந்த மார்க்கத்திலும் இல்லாத ஒரு பெரிய மேன்மை தேவ பிள்ளைகளாகிய நமக்கு இருக்கிறது என்ன மேன்மை என்று சொன்னால் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது கொஞ்ச காலமாக இருக்கலாம் ஜீவிசுவ கால சொல்ப காலமாக
விதமாய் சொல்லுகிறார் மோசே ஈக எழுதானே மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருடம் மனுஷன ஆயுசு 70 வருஷம் பலத்தினாலே ஒருவேளை 80 வருடமாய் இருந்தாலும் அதன் பலன் வருத்தமும் சஞ்சலமாய் இருக்கும் என்று சொல்லுகிறார் பலதினது 80 வருஷமாக இதரோ அதிலே ஹெச்சு கஷ்டம் வேதனை இருத்தது அந்த மரணத்துக்கு பின்பு தேவன் ஒரு நம்பிக்கையை தந்திருக்கிறார் ஆதிரி மரணத நந்திர தேவர் ஒரு நம்பிக்கையை கொட்டிதானே என்ன நம்பிக்கை தேவன் தந்திருக்கிறார் யாவ நம்பிக்கை நமக்கு கொட்டிதானே முதலாவதாக முதலினதாக நான் மரணம் அடைந்தாலும் கர்த்தர் என்னை உயிர்ப்பிப்பார் நான் சத்தே ஹோதுரு கர்த்தர் என்னை உஜீவனம் அடிசுதானே எத்தனை பேர் சந்தோஷமாய் வர ஆமென் சொல்ல முடியும் இயேசு ஆமென் எழுபோது கர்த்தருடைய வேதத்திலே விதமாய் வாசிக்கிறோம் கர்த்தர் வேதத்திலே ஓதுதே 1 தெசலோனிக்கே 4 அதிகாரம் 16 வசனம் 1 தெசலோனிக்கே 4 16 வாக்கியம் கர்த்தருடைய வேதம் விதமாய் சொல்கிறது கர்த்தர் வேத ஹீக எழுதுதே ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் கர்த்தர் தான் ஆர்ப்பாட்டத்தினாலும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் பிரதான தூதர சப்தங்களோடும் தேவ எக்காலத்தோடும் தேவ எக்கால் துதுரிதலு இருந்து இறங்கி வருவார் ஆகாசத்தின் இழியுத்தானே அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் அவ கிறிஸ்தலை மரணிசித முதலாவது எழுந்திருப்பார்கள் முதலினாகி தேழுத்தாரு பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் அதரந்த ஜீவந்தவாகிறோம் நாமுமாக்கப்பட்டு ரூபாந்திர கொண்டு இவ்விதமாய் எப்பொழுதும் அவரோடு கூட இருப்போம் ஆத்ன பலி இருத்தேவே இந்த உலகத்திலே இ லோகதலி மரணத்துக்கு பின்பு தேவன் ஒரு வாழ்வை நமக்கு வைத்திருக்கிறார் மரணத நந்திர தேவர் நம்மை ஒரு ஜீவன ஒன்று கொட்டிதாரு இந்த மண்ணான சரீரம் மரித்த பின்பு மண்ணானத சரீர சத்த நந்திர ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது கர்த்தனாத இயேசு கிறிஸ்து வருவாக இந்த மண்ணான சரீரம் மாறி நாம் ஒரு மகிமையின் சரீரத்தோடு இயேசுவோடு எழுந்திருப்போம் மண்ணானத சரீர பதிலாவை மகிமைய சரீரதலி இயேசு பலி இருத்தேவே அதற்கு பெயர் தான் நித்திய ஜீவன் அதர ஹெசரே நித்திய ஜீவவு அதற்கு பெயர் தான் நித்திய ஜீவன் என்று வேதம் கூறுகிறது அதனே நித்திய ஜீவன் சத்திய வேதம் எழுதுது யோவான் 3 அதிகாரம் 16 வசனத்தில் விதமாய் வாசிக்கிறோம் யோவான் 3:16 இல் சத்திய வேதம் எழுதுது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ தேவன் தன் ஒன்றே மகனாத குமாரன் நம்புவ எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அவனு கெட்டு போகாதந்தி நித்திய ஜீவன் ஒந்துவதற்கு இஷாகி பிரீத்தி மாடிதனு எனவே என்ன கேட்கிற எனக்கு அன்பான தேவ ஜனமே எனக்கு அழிவில்லாதது மாத்திரமல்ல நாசம் இல்லது மாத்திரமல்ல நான் உயிர்ப்பிக்கப்படும் பொழுது நான் உஜீவன கொள்ளுவாக உயிரடையும் பொழுது நான் ஜீவ கொள்ளுவாக நான் எவ்விதமாய் இருப்பேன் யார் யாவரித்தியல் நான் இருக்கேன் கர்த்தருடைய வேதம் எவ்விதமாய் கூறுகிறது சத்திய வேதம் ஈக எழுத்தது 1 யோவான் 3 அதிகாரம் 2 வசனத்தில் விதமாய் வாசிக்கிறோம் 1 யோவான் 3 அதிகாய 7 வசனத்தில் எழுதுது பிள்ளைகளே நீங்கள் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள் மக்களே நீங்கள் தேவர மக்களாகிதீரி இனி எப்படி இருப்பீர்கள் என்று இன்னும் வெளிப்படவில்லை நீ எந்த இருத்தினா பிரகட்டனை ஆகலில்ல ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாவோம் எழுத்திருக்க பண்ணுகிற நேரத்தில் போல மாறுவோம் நாம் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறது சந்தோஷம் போல மாறுவோம் நாம் எல்லாரும் இருத்தேவ ஆண்டவரா இயேசு உயிரோடு எழுந்த போது கர்த்தனாத உண்டாக ரொட்டித்தின் எனவே என்ன கேட்கிற எனக்கு அன்பான தேவ ஜனமே கேளு பிரிய மக்களே நாம் உயிர்ப்பிக்கப்படுகிற நேரத்தில் நமக்கு ஒரு மகிமையின் சரீரத்தை கத்த தர போகிறார் இயேசுவை போல மாற போகிறோம் இயேசுவாக இருத்தேவே எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கிறது எஷ்டு ஜனருக்கு சந்தோஷமா உலகத்துல திருப்தி இல்லாத ஒருவர் ஒரு ஜீவராசி உண்டு என்றால் அது மனிதன் தான் லோக்கலி திருப்தி கொள்ளதே ஒரு ஜீவராசி என்றால் அது மனுஷரு குள்ளமா இருக்கிற மனிதர்கள் நினைப்பாரு நாம இன்னும் கொஞ்சம் வளர்ந்தா பரவாயில்லை குள்ளராக இருவர் என்று சுத்தாரு
ಎತ್ತರವಾಗಿರಚನಾ ಇರುತ್ತದೆ ಅಂತ ವಳರ್ತಿಯಾ ಇರಕರ ಮನಸ ನೆನೆಪಾಂಗ ಇವ್ಳೋ ವಳಂದಟಮ ಬಸಲ ನಿಕ್ಕೋ ಮುಡಿಯಲ ಉಕಾರೋ ಮುಡಿಯಲ ಇವತ್ತು ಎತ್ತರವಾಗಿರೋಣ ಸುತಾರೆ ಇಚ್ಚೆ ಎತ್ತರವಾಗಿದಿನ ಬಸಲ ನಿಲ್ಲಕ್ಕೂ ಆಗತಿಲ್ಲ ಕೂರಕ್ಕೂ ಆಗತಿಲ್ಲ ಅಂತ ಕೊಂಜ ಗುಂಡಾ ಇರಕರ ಮನಿದರ್ಗಳು ಮೆಲಿಂದು ಹೋಗುವುದಕ್ಕೆ ಫಲ ಮಾತ್ರೈ ಸಾಪಡುಗರಾರೆ ದಪ್ಪದಾಗಿರುವರು ಸಣ್ಣದಾಗಿಗೆ ಹಲವಾರು ಮಾತ್ರೈ ತಿನ್ನುತ್ತಾರೆ ಒಳ್ಳೆಯಾ ಇರಕರ ಮನಿದರ್ಗಳು ಗುಂಡಾವುದಕ್ಕೆ ಮಾತ್ರೈ ಸಾಪಡುಗರಾರೆ ಸಣ್ಣದಾಗಿರುವ ದಪ್ಪದಾಗಕ್ಕೆ ಮಾತ್ರೈ ತಿನ್ನುತ್ತಾರೆ ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹಲ್ಲೆಲೂಯಾ ಕರುಪಾ ಇರಕರ ಮನಿದರ್ಗಳು ವೆಳ್ಳೆಯಾವುದಕ್ಕೆ ಎಲ್ಲಾ ಪೂಸುಗರಾರೆ ಕಪ್ಪಾಗಿರುವರು ಬೆಳಪಾಗರದಿಗೆ ಏನೆಲ್ಲ ಹಾಕುತ್ತಾರೆ ಮೇಲ್ನಾಟುಗಾರ ರೊಂಬ ವೆಳ್ಳೆಯಾ ಇರಕರೇನ್ ಸೊಲ್ಲಿ ಕಳಿಮಣ್ಣ ಪೂಸಿಟ್ಟು ವೆಳ್ಳೆ ಹಂಗೆ ವೇಯಿಲ್ಲ ಕಡಾನ್ ಪಡೆದು ಕಿಡಗರ ಹೊರದೇಶದವನು ತುಂಬಾ ಬೆಳಪಾಗಿದ್ದ ಅಂತ ಮಣ್ಣನ್ನು ಹಾಕಿಕೊಂಡು ಬಿಸಿಲಲ್ಲಿ ಇರುತ್ತಾನೆ ಎನ್ನ ಪಾಡು ಪಡುತ್ತಾರ ಆಂಡವರ ಎಷ್ಟು ಕಷ್ಟಪಡಿಸುತ್ತಾನೆ ದೇವರ ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹಲ್ಲೆಲೂಯಾ ಸತ್ತಮೋರ ಹಲ್ಲೆಲೂಯಾ ಸೊಲ್ಲುಂಗ ಶಬ್ದವಾಗಿ ಹಲ್ಲೆಲೂಯಾ ಆನಾ ಯೇಸು ವರುಂ ಬೊಳುದು ಅದು ಯೇಸು ಬರುವಾಗ ನೀವು ಕರುಪಾ ಇರಕರಿಂಗಳಾ ಜೋಪಾ ಇರಕರಿಂಗಳಾ ಇಲ್ಲ ನೀವು ಕಪ್ಪಾಗಿದ್ದೀರಾ ಬೆಳಪಾಗಿದ್ದೀರಾ ಅಂತ ಅಲ್ಲ ಯೇಸುವೈ ಪೋಲ ಮಾರಿ ಬಿಡುವೋ ನಾವು ಯೇಸುವಾಗೆ ಇರುತ್ತೇವೆ ಯೇಸುವೈ ಪೋಲ ಮಾರಿ ಬಿಡುವೋ ಯೇಸುವನ ಹಾಗೆ ಇರುತ್ತೇವೆ ಅಮೆರಿಕಾವಲ ಅವರ ಅರ್ಮಿಯಾನ ಪಾಡಗಿ ಇರಕರಾರ್ಗೆ ಅಮೆರಿಕಾದಲ್ಲಿ ಹಾಡು ಹಾಡುವರು ಇಗಿದ್ದಾರೆ ಕತ್ತರಿಗಾಯಿ ಕೈಯಂಗಾಣ ಮೊಳಚದ ಪೋಲ ಅವಳು ಕುಳ್ಳ ಅಂತ ಸಹೋದರಿ ಆ ಸಹೋದರಿ ತುಂಬಾ ಕುಳ್ಳಳು ಸೂಪರ್ ಆನ ನಲ್ಲ ಪಾಡಗಿ ಅವರ್ಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಹಾಡುತ್ತಾರೆ ಅವರ್ಗಳು ಒಂದು ಪ್ರೋಗ್ರಾಮ್ ಅಲ್ಲಿ ಪಾಡ ವೇಂಡು ಬೆಂಡಾಲಿ ಇಬ್ಡಿ ಪುಲ್ಪಿಟ್ ಮೇಲೆ ಏತಿ ಉಟ್ಟಿರುವಾಂಗ ಅವರು ಹಾಡಬೇಕಾದ್ರೆ ಪುಲ್ಪಿಟ್ ಮೇಲೆ ಎದ್ದಲ್ಲಿ ನಿಲ್ಲಿಸುತ್ತಾರೆ ನಿಂತುದಾವು ಪಾಡ ಮುಡಿ ಅಲ್ಲಿ ನಿಂತುಕೊಂಡೆ ಅವರು ಹಾಡಬೇಕು ಅಂದ್ರೆ ಸಹೋದರಿ ಅಲಗಾಯ್ ಒಂದು ಪಾಡಲ್ ಪಾಡಿ ಇರಕರಾರ್ ಅವರು ಸಹೋದರಿ ಸುಂದರವಾಗಿ ಹಾಡುತ್ತಾರೆ ಒಂದು ನಾಳೆ ನಾನು ಆಂಡವರ ಯೇಸು ಬರುವಾ ಉದಿನನ ಯೇಸು ಬರುತ್ತಾನೆ ಯೇಸು ವರುಂಬಳದು ನನ್ನ ಯೇಸು ಬರುವಾಗ ಕುಳ್ಳಮಾನ ಕರಂಗಳೂ ಈ ಕುಳ್ಳವಾದ ಕೈಗಳು ಬಲಹೀನ ನೆಳಿದು ಹೋದ ಎನ್ ಕಾಲ್ಗಳು ಬಲಹೀನವಾದ ಕಾಲುಗಳು ಹಂಗೆ ಕರಂಡು ಹೋದ ಎನ್ ಮುರಡು ಮುಡಕ ಮುಟ್ಟುಗಳು ಗಟ್ಟಿಯಾಗಿರುವ ಮುಟ್ಟಿಗಳು ಯೇಸು ವರುಂಬಳದು ಯೇಸು ಬರುವಾಗ ಅವೆಲ್ಲ ಮಾರಿ ಹೋಗಿಬಿಡುಂ ಎಲ್ಲ ಬದಲಾಗುತ್ತದೆ ಅವರೇ ಅವರ್ ಇರುಕರ ವಣ್ಣಮಾಗವೇ ತರಿಸಿಪೇನ್ ಅವರನ್ನು ಅವರು ಇರುವ ಹಾಗೆ ನಾನು ದರ್ಶಿಸುತ್ತೇನೆ ನಾನು ಅವರೇ ಪೋಲವೇ ಮಾರುವೆ ನಾನು ಆತನ ಹಾಗೆ ಇರುತ್ತೇನೆ ಎತ್ತರ ಬೇರೆಗಾದ ನಂಬಿಕೆ ಇರಕರದು ಎಷ್ಟು ಜನರಿಗೆ ನಂಬಿಕೆ ಅದನ್ನ ಸಂತೋಷ ಪಡಬೇಕು ಅದರಲ್ಲಿ ಸಂತೋಷ ಪಡಬೇಕು ಮಹಿಳೆ ಇರಕರದು ಅದರಲ್ಲಿ ಸಂತೋಷವಿದೆ ವಾಲ್ಕೆಲ ಕರ್ತನೆ ಉಯಿರ್ಪಿಕ ಹೋಗಿರಾ ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಕರ್ತನನ್ನು ಪುನಾರ್ಥನ ಮಾಡಿದ್ದಾನೆ ಎರಡನೇದಾಗಿ ಆಂಡವರಾಗಿ ದೇವನ ಬರುಬಳದು ನನ್ನ ಕರ್ತನಾದ ದೇವರು ಬರುವಾಗ ಎನಕ್ಕೆಂದು ಒಂದು ನಲ್ಲ ಇಡತ್ತೈ ಆಯತ್ತ ಬಣ್ಣ ಇರಕರ ನನಗೋಸ್ಕರ ಒಂದು ಸ್ಥಳವನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡಿದ್ದಾನೆ ಯೋವಾನ್ 14 ಅಧಿಕಾರ ಮೊದಲು 3 ವಸನಗಳಲ್ಲಿ ವಿಧಮಾಯಿ ವಾಸಿಗಿರೋ ಯೋವಾನ್ 14 ಮೊದಲು 3 ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಈಗ ನೋಡುತ್ತೇವೆ ಉಂಗಳ ಹೃದಯ ಕಳಂಗಾದಿರುವುದಾಗ ದೇವರಿಡತಿಲ್ ವಿಶ್ವಾಸಮಾಯಿರುಂಗಳ್ ಎನ್ನಿಡತಿಲ್ ವಿಶ್ವಾಸಮಾಯಿರುಂಗಳ್ ನಿಮ್ಮ ಹೃದಯ ಕಳವಲಗೊಳ್ಳದೇ ಇರಲಿ ನನ್ನನ್ನು ನಂಬಿರಿ ದೇವರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆಯಾಗಿಡಿರಿ ಪಿತಾವಿನ ವೀಟಿಲ್ ಅನೇಕ ವಾಸಸ್ಥಳಗಳು ಉಂಡು ನನ್ನ ತಂದೆಯ ಮನೆಯಲ್ಲಿ ಹಲವಾರು ನಿವಾಸ ಸ್ಥಳ ಉಂಟು ಅಪ್ಪ ಇಲ್ಲದಿದ್ದರೆ ನಾನು ಉಂಗಳಿಗೆ ಸೊಲ್ಲಿ ಇರುಪೆ ಅಲ್ಲಿ ಇಲ್ಲದಿದ್ದರೆ ನಾನು ಹೇಳುತ್ತಾ ಇದೆ ನಾನು ಹೋಗಿ ಉಂಗಳಿಗಾಗ ಒಂದು ಸ್ಥಳತೆ ಆಯತ ಮಣ್ಣ ಹೋಗಿರೆ ನಾನು ಹೋಗಿ ನಿಮಗೋಸ್ಕರ ಒಂದು ಸ್ಥಳವನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡಲಿದ್ದೀನಿ ನನಗೆ ರೊಂಬ ಪಿಡಿತ ವಾರ್ತೆ ಇದುದಾ ನಾನು ನನಗೆ ತುಂಬಾ ಇಷ್ಟವಾದ ಮಾತು ಇದೆ ಕೈ ಪಿಡಿಸು ಸೊಲ್ಲಂಗ ಪಾಕಲ ಅದಕ್ಕೆ ಕೈ ಕೊಟ್ಟು ಹೇಳಿ ಎನಕ್ಕಾಗ ನನಗೋಸ್ಕರ ವಾಸ ಸ್ಥಳತೆ ಆಂಡವರು ಒಂದು ನಿವಾಸ ಸ್ಥಳವನ್ನು ದೇವರು ಸಿದ್ಧ ಮಾಡಿದ್ದಾರೆ ಸಂತೋಷವಾಗಿರಕರದು ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಸಂತೋಷ ಕೈ ತಟ್ಟಿ ಆಂಡವರಿಗೆ ನಂಡಿ ಬಳಿ ಸಲ್ಲುತ್ತೆ ಚಪ್ಪಾಳೆ ತಟ್ಟಿ ದೇವರ ಸ್ತೋತ್ರ ಮಾಡೋಣ ಸಲ ಪಿಳ್ಳೆಗಳು ನೆನೆಕಿರಾರ್ಗಳ್ ಚಲ ಮಕ್ಕಳು ಕೆಲ ಮಕ್ಕಳು ಎಣಿಸುತ್ತಾರೆ ಅಪ್ಪ ಅಮ್ಮ ಎಂಗಳಿಗೆ ಒಂದು ಚಿನ್ನ ಒರು ಬಿಟ್ಟು ಎಡಂ ಕೂಡ ವೈಕಲ ನಮ್ಮ ತಂದೆ ತಾಯಿ ಒಂದು ಚಿಕ್ಕ ಜಾಗ ನನಗೆ ಬಿಡಲಿಲ್ಲ ಚಿನ್ನ ವೀಡ್ ವೈಕಲ ಒಂದು ಚಿಕ್ಕ ಮನೆ ಕೊಡಲಿಲ್ಲ ನಮಗೆ ಪೇರು ಸೊಲ್ರದಕ್ಕೆ ಒಂದು ವೀಡು ಕೂಡ ಇಲ್ಲ ಹೆಸರಿಗೆ ಹೇಳಕ್ಕೆ ಒಂದು ಮನೆ ಇರಲಿಲ್ಲ ಕವಲೆಯೇ ಪಡಾದೀಂಗ ಚಿಂತೆ ಪಡಬೇಡಿ ನಮ್ಮ ಪರಮ ಪಿತಾ ನಮಕ್ಕಾಗ ಒಂದು ವೀಟೈ ಆಯತ ಮಣಿ ಪರಲೋಕದ ತಂದೆ ನಮಗೋಸ್ಕರ ಒಂದು ಮನೆಯನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡಿದ್ದಾರೆ ತನಿತನಿಯಾಗ ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರಿಗೆ ಒಂದು ಮನೆ ಆಂಡವರ್ ನಾನ್ ಪೋಯ್ ಉಂಗಳಕ್ಕಾಗ ಒಂದು ಸ್ಥಳತೆ ಆಯತ ಮಣ ನಮ್ಮ ದೇವರು ಹೇಳಿದ ನಾನು ಹೋಗಿ ನಿಮಗೋಸ್ಕರ ಒಂದು ಸ್ಥಳವನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡುತ್ತೇನೆ ನಾವು ಇರುಕರ ವೀಡು ನಿರೈಂದಿರುಕರ ಒಂದು ಪಟ್ಟಣ ಇರುಕ ಹೋಗಿರೋದು ನಾವು ಇರುವುದೊಂದು ಮನೆ ತುಂಬಿರೋ ಪಟ್ಟಣವಾಗಿದೆ ಪಟ್ಟಣದ ಕುರಿತು ವೆಳಿಪಡೆದ್ರೆ ವಿಶೇಷ 21 ಅಧಿಕಾರ 10 ವಸನದಿಂದ ವಾಸಿಗಿರೋ ಆ ಪಟ್ಟಣದ ಬಗ್ಗೆ ಪ್ರಕಟಣೆ 21 ಅಧ್ಯಾಯ 10 ವಾಕ್ಯದ ನೋಡ್ತೀವಿ 21 10 ಲಿರಂದ ವೀಟ್ಲ ಬೆ ವಾಸದಿ ಪಾರಂಗಳ ವೇದಂ ಸೊಲ್ಲಗರದು ಪ್ರಕಟಣೆ 21 10 ನಿಂದ ಓಡ್ತಾ ಬಂದ್ರೆ ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ ಒಂದು ಪ್ರಕಾಶಮಾನವ ನಗರಂ ಪರಲೋಕದಿಂದ ಇರಂಗಿ ಬಂದದು ಒಂದು ಪ್ರಕಾಶವಾದ ನಗರ ಪರಲೋಕದಿಂದ ಇಳಿದು ಬರುತ್ತಾ ಇದೆ ಅದಿನ್ ವೀದಿ ಎಲ್ಲಾ ಸುತ್ತ ಪೊನ್ನಾಗಿರಂದದು ಅದರ ಬೀದಿ ಎಲ್ಲಾ ಶುದ್ಧ ಬಂಗಾರವಾಗಿತ್ತು ನಗರತಿನ್ ವಾಸಲ್ಗಳೆಲ್ಲಾ ಮುತ್ತುಗಳ ಪದಿಕಪಟ್ಟಿರಂದದು ನಗರದ ಹೆಬ್ಬಾಗಳಲ್ಲಿ ಮುತ್ತುಗಳು ಹಾಕಲ್ಪಟ್ಟಿತ್ತು ಕಾಲೇಲ ಚೊನ್ನೆ ಎಂಗ ಊರಿಗೆ ಪೇರು ಮುತ್ತು ನಗರ್ ನಮ್ಮ ಊರಿನ ಹೆಸರು ಮುತ್ತು ನಗರ ಅಂತ ಬೆಳಗ್ಗೆ ಹೇಳಿದೆ ಅಂದ ಮುತ್ತು ನಗರ ನಾ 34 ವರ್ಷ ಇರಕರೆ ಆ ಮುತ್ತು ನಗರ 34 ವರ್ಷ ನಾನು ಇದೀನಿ ಇದುವರೆಗೆ ಒಂದು ಮುತ್ತ ಕೂಡ ಕಣ್ಣಾಲ ಬಾಕಲ ಇದುವರೆಗೆ ನಾನು ಒಂದು ಮುತ್ತನ್ನು ನೋಡಲಿಲ್ಲ ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹಲ್ಲೆಲೂಯಾ ಊರಿಗೆ ಪೇರು ಮುತ್ತು ನಗರ್ ಊರಿನ ಹೆಸರು ಮುತ್ತು ನಗರ ಅಂತ ಆ ಎನಕ್ಕೆ ಒಂದು ನಂಬಿಕೆ ಇರಕರದು ನನಗೆ ಒಂದು ನಂಬಿಕೆ ಇದೆ ನನ್ನ ಅಪ್ಪ ಕಟ್ಟಿ ಇರಕರ ವೀಟಿಲ್ ನನ್ನ ತಂದೆ ಕಟ್ಟಿರುವ ಮನೆಯಲ್ಲಿ ಎನಕ್ಕೆ ವಾಸಲಿಲೆ ಮುತ್ತುಗಳು ಪದಿಕಪಟ್ಟಿರಕು ನನಗೋಸ್ಕರ ಬಾಗಿಲಲ್ಲಿ ಮುತ್ತುಗಳು ಇರುತ್ತದೆ ಕರಗಳ ತಟ್ಟಿ ಕತ್ತರೆ ಮೈಮೈ ಪಡೆದ ಮುಡಿ ಚಪ್ಪಾಳೆ ತಡೆ ದೇವರ ಸ್ತೋತ್ರ ಮಾಡಬಹುದು ನಗರ
நகரத்தின் வீதி எல்லாம் சுத்த பொன்னாக இருக்குமா? நகரத வீதிகள் பங்காரமாக இருக்குது. அங்கே மின்சார தடையும் உண்டாகாதில்லை. அது கரண்ட் கட்டிருதுல. அங்கே ஆண்டவரே வெளிச்சமா இருப்பா. அது தேவரே நம்ம விளக்காக இருத்தானே. அந்த மகிமையான வீடு உங்களுக்காய் எனக்காய் கத்தராயத்தமணி இருக்கு. ஆ மகிமையா மனை நினகு நடகு கர்த்தர் சித்தமாடிதானே. நமக்கு இருக்கிற நம்பிக்கையின் சந்தோஷம் அதுதான். நமக்கு இருக்கிற நம்பிக்கை சந்தோஷம். உலகத்துல பரதேசியே போல ஒருவேளை நாம இருக்கலாம். லோக்கல் பரதேசிகளாக இருப்போம். லூக்கா சுவிசேஷத்துல ஒரு சம்பவம் விவிதமாய் எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கா வர சுவார்த்தையில் சம்பவிக்க சொன்னார். கர்த்தரான இயேசு கிறிஸ்து பட்டணத்துல ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனிதன் இருந்தார். ஒரு பட்டணத்துல ஐஸ்வர்யவந்தன் ஒரு மனிதன். அவன் பட்டும் பீதாமரமும் உறுத்தி சம்பிரமாய் வாழ்ந்து வந்தான். ஆத்தன் சம்பிருந்தவாய் சமிருத்தியாகி தனு. அவன் வீட்டு வாசல் அருகே லாசர் என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். ஆத்தன மனை பாகில் லாசர் என்ற தேவர் மக்களே நல்ல சம்பிரமமாய் வாழ்ந்து வந்ததானே அந்த ஐஸ்வர்யவான் சம்பூர்ணமாக ஐஸ்வர்யவந்தனும் அவன் மறித்த பொழுது அவன் சத்தனந்தன் பாதாளத்தில் போய் வேதனைப்பட்டா பாதாளத்தில் வெட்டப்படுத்தாய் ஆனால் வாசலிலே படுத்து கிடந்த பிச்சைக்காரனை போல ஆதிரே பாகில் வித்த பிச்சைக்கனாக அவனுடைய மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கைகளால் தன் பசி ஆற்றிக்கொள்ள நினைத்தான் முடியவில்லை ஆத்தன மேஜை இந்த பிளவு ஊட்டதினா தின்னபோது நினைச்சதன் ஆகலில்ல அந்த பிச்சைக்காரனை போல இருந்த அந்த லாசரு ஆ பிச்சைக்கனாக இந்த லாசரனு ஆபிரகாமின் மடியிலே தேற்றப்பட்டான் ஒரு நாள் அழிந்து போய்விடும் எனக்காய் கட்டின வீட்டினுடைய கோடியில ஒரு பங்கு கூட இது கிடையாது கோடியில ஒன்று பாக இது இருவதில்ல எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும் கட்டினதான வீடு கல்லிலும் செங்கலில் தான் கட்டி இருக்கிறது ஜோயா லுக்காஸ் கட்டிரு மனை செங்கல் இட்டுக்கை மத்த கல்லினாலே கட்டிது அம்பானி கட்டின வீடும் கல்லினாலதான் கட்டி இருக்கிறது அம்பானி மணி கட்டினோ கல்லினாலே கட்டிது அப்பா எனக்கு கட்டின வீடு தங்கத்துல கட்டிட்டு இருக்கிறார் தந்தைய கட்டிரு மனை பங்காரத்தில கட்டிதாரு சந்தோஷமா இருக்கிறது எஸ்ஜனைக்கு சந்தோஷமாகிறது எத்தனை பேர் அந்த பொற்றல வீதியில உலாவ வேண்டும் நீங்களோ உங்களை அந்தகாரத்தின் இந்த ஆச்சரியமான ஒளி நடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி நீ அந்தகாரத்தின் இந்த ஆச்சரிய விளக்கிக்கு வந்திரோ அவரது புண்ணியதான் எழுவதுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக சந்ததியாக இருக்கிறீர்கள் ஆரிசல்பட்ட ராஜரீக சந்தானவாகிதீர்கள் நாம் எல்லா ராஜரீக கூட்டமாக இருக்கிறோம் நாம் எல்லா ராஜரீக கூட்டமாகிதீர்கள் கைப்பட சொல்லுங்க ராஜரீக ஆசாரிய கூட்டமாக இருக்கிறோம் பக்கத்தில் கை கொட்டியலே ராஜரீக யாஜகர கும்பு இந்த பூமியிலும் கர்த்தரங்களை ராஜாக்களாய் வைத்திருக்கிறார் பூலோகத்தில் கர்த்தரமணி ராஜாக்களாய் கிட்டிதார் நிறைய பேருக்கு ராஜாவின் மேன்மை தெரியவில்லை அநேகருக்கு ராஜத கௌரவத்தில் ஒன்னு ராஜாக்கள் 17 அதிகாரத்தில் வாசிக்கிறோம் ஒன்று அரசுகள் 17 நோடுத்தீவே ஒரு சாதாரண தீர்க்கதரிசியாக எலியா ஒரு சாதாரண பிரவாதி அது எலியா ராஜாவுக்கு முன்பதாய் நின்று கொண்டு சொல்லுகிறார் என் வார்த்தையினால் அல்லாமல் மழை பெய்யாது நன்ன மாத்தில்லதெல்லி மழை பெறுவதில்லை வார்த்தையினால் அல்லாமல் மழை பெய்யாது நான் ஹேளதெல்லி மழை பெறுவதில்லை ஆகாப் ஒருவேளை இஸ்ரவேலின் ராஜாவாய் இருக்கலாம் ஆகாப் இஸ்ரவேல் தேசத்தின் ராஜனாக இருப்பார் ஆனால் அதற்கு மேலாக ஆளுகை செய்கிற ஒரு தீர்க்கதரிசி எலியாவாய் இருந்தார் அதற்கு மேலாக ஆளுகை மாடுவ பிரவாதி எலியாவாய் இருந்தார் மேலான அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிறார் அதுக்கேத்த ஹெச்சாத அபிஷேக கர்த்தர் நின்னோடு நடந்து கொண்டிருக்கிறீர்கள் இயேசுவை நம்புகிறீரா ஆதியாகமம் புத்தகம் முதலாம் அதிகாரம் 28
வசனத்தில் விதமாய் வாசிக்கிறோம். அதிகண்ட ஒன்றை இப்பத்தெண்டு வாக்கியத்தில் ஓடுத்துவே. தேவனாய கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து. தேவனாய கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிச்சு. ஆண்டவராகிய தேவன் அவர்களை ஆளுகை செய்யும்படியான அதிகாரத்தை கொடுத்தார். கர்த்தராத தேவர் இவர் ஆள்விக்க மாட்டேன் அவருக்கு அதிகாரம் கொடுத்தார். பறவைகளின் பூமியில் உள்ள சகல ஜீவராசிகளை ஆண்டு கொள்ளுங்கள் என்றார். ஆறுவ பட்சி பூமியில் உள்ள எல்லா ராசிகளும் ஆள்விக்க மாட்டேன் தான் செய்த மீறுதலினால் ஆதாம் அந்த ஆளுகையை இழந்து போனார். தான் மாறித தப்பு இந்த ஆதாம் அதனை கழுது கொண்டனு. அவன் இழந்து போன ஆளுகையை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிறார். ஆத்தன் கழுது ஆள்விக்க கர்த்தர் எனக்கு கொடுத்தாரு. கைப்பிடி சொல்லுங்க, உங்களை பார்த்தா ராஜா மாதிரி தெரியுது. அரசராகிதீரா எத்தனை பேர் சொன்னீங்க? எழுதிரு பார்த்தா அப்படி தெரியுதா? நோடுது எங்க காணுத்ததா? நடக்கிற காதை எனக்கு தான் தெரியும் பாஸ்டர். வேதம் சொல்லுது ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. சத்தியத்தை எழுத்தது ஜீவனும் மரணமும் உத்தரதலின் வாயில். இது சில நேரம் நாம சொல்ல நம்மெல்லாம் எங்க அப்படி சொல்றோம். ஒரு தாழ்வு மனப்பான்மை, தீன வ்யவஸ்தை. கர்த்தர் உன்னை ராஜாவாக ஆசாரியனாய் வைத்திருக்கிறார். கர்த்தர் அரசனாய் யாஜகனாய் மாறினார். நம்மை ஒன்னு பிச்சைக்காரனா வைக்கல. கர்த்தர் அவன் பிச்சைக்கனாய் இடலில்ல. நம்மை ராஜாக்களாய் ஆசாரியராய் வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீர்கள்? நம்பத்தீர்? கர்த்தர் அவன் ராஜாக்களாய் யாஜகராய் மாறினார். ராஜாவுக்கு முன்பதாய் நின்று அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும் என்றால் ராஜாக்கு முன்னே நின்று அதிகாரம் உபயோகம் மாறப்பேக்காதே. எலியா தீர்க்கதரிசி விதமாய் சொல்கிறார். எலியா பிரவாதிக்கு எழுத்தானே ரெண்டு வார்த்தை சொல்றான். எரடு மாத்தி எழுதானே தேவனுக்கு முன்பதாக நிற்கிற நான் தேவர் முன்னே நிலுவனானு அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். ஆத்ன பிராணவை நிட்டு எழுதேனே. நீங்கள் ராஜாக்களாய் ஆசாரிகளாய் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்றால் நீ அரசராய் யாஜகராய் மாடவேக்காதரே. நீங்கள் நீசருக்கு முன்பதாய் அல்ல. நீ லோக்கர மனுஷர் முன்னே அல்ல. யாரை நோக்கி பார்க்காதே. வேற யாரை நோடவேடா. தேவனுக்கு முன்பதாய் நிற்கும் பொழுது தேவர் முன்னே நிலுவாக அந்த காரியம் நடக்கும். ஆ காரியம் நடியுது. நான் தேவனுக்கு முன்பதாய் நிற்கிறவன் என்று சொல்ல வேண்டும். நான் தேவர் முன்னே நில்லுவேன். இந்த காரியத்துக்கு யாரையும் கையை நீட்டுகிறவர்கள் அல்ல. யாவ காரியக்கு யாரும் முன்னே கை நீடுவர் அல்ல. சங்கீதக்காரன் அழகாய் சொல்லுகிறார். கீர்த்தனைக்காரன் எழுதானே 121 சங்கீதம் 1 வசனத்தில் வாசிக்கிறோம். 121 கீர்த்தனை 1 வசனத்தில் ஓடுது. ஆசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன். எனக்கு சகாய பருவ பர்வத கடையை நான் கண்ணெடுத்துதேன். எனக்கு வந்த ஆசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன். எனக்கு சகாய பருவ பர்வத கடையை நான் எடுத்துக்கொள்ளணும். வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்தில் எனக்கு வந்த ஆசை வரும். ஆகாசத்தை பூமியில நிர்மிசித கர்த்தரின் எனக்கு சகாய எனக்குள் இருக்கிற ஜீவன் அவருடைய ஜீவன். நான் பிழைத்திருப்பது கிறிஸ்துவுக்காக. நான் பதுக்கிறது கிறிஸ்துவுக்காக. சிலுவையில் அறையப்பட்டேன். நான் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில் ஆக்கப்பட்டிருக்கிறேன். இனி நான் அல்ல. இது நான் அல்ல. அனுமந்தே கிறிஸ்துவே எனக்குள் இருக்கிறார். கிறிஸ்தனே என்னது ஜீவிசுத்தானே. யாராவது என்ன பார்த்தா யாராவது நோடிதரே என்னை பார்க்க கூடாது. என்னை நோட பாருது. என்னில் இருக்கிற இயேசுவை பார்க்க வேண்டும். நான் உலகிற இயேசுவை நோடவேக்கு. நான் சில நேரம் இப்படி சொல்லுவேன். சில சமயம் எழுத்தினீங்க. நிறைய நேரம் நாம சிலுவையில அறையப்படல. அநேக சமயம் சிலுவையில் ஆக்கப்படல. நாம சிலுவையில தொங்க விடப்பட்டிருக்கிறோம். சிலுவையில் நேத்தா எடுத்தா இதுவே. எப்படி தெரியுமா? எங்க முதல்ல ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு சிலுவையில அறையப்பட்டாச்சு. ஓ ரட்சணை வந்தது என்ன சிலுவையில ஆக்கல் போட தெரியும். எதிர் வீட்டுக்காரங்க பேசின பேச்சு, பக்கத்து மணி மாத்தாடி மாத்து, எதிர் வீட்டுக்காரங்க சொன்ன வார்த்தை, முந்தின் மணி மாத்தாடி மாத்து, இதெல்லாம் கேட்டுட்டு இதெல்லாம் கேளிவிட்டோம். சிலுவையில் அறையப்பட்ட நாம சிலுவையில நாவு பொறுத்தது போதும் பொங்கி எழு மாணிடான் சொல்லி சிலுவையில இருந்து டபார் நிக்கல இறங்கியாச்சு. இட்டது சாக்கு சிலுவை இந்த பாலம் வந்து விட்டுரும். அல்லேலூயா அல்லேலூயா. அப்புறம் இதே மாதிரி ஒரு ஆண்கள் ஐக்கிய கூட்டத்துல அது நந்திர சகோதர ஒரு பாவப்பட்ட பரசிங்கார் பிரசங்கம் பண்ணதை கேட்டு வந்து கஷ்டப்பட்ட சந்தேஷக்கு சிலுவையில தூங்கியாச்சு. மத்திய சிலுவையில ஏழாயிட்டு இப்ப அடிக்கடி சிலுவையில இருந்து இறங்கி வர்றதுனால மேல கிழக்கு சிலுவை ஏறி வருவது ஓட்ட பெருசாயிருச்சு. கையில தூத்து தொடுதாயித்து எப்ப வேணாலும் தொங்கலாம். எப்ப வேணாலும் இறங்கி எவ்வளவு நேத்தாட போது எவ்வளவு இழிய போதும். ஹலோ
Deva Janame, Deva Makale, Ungalukale, Christovin Jeevan Rukumana, Nimole Christana Jeeva with Ningala Rajakala Rajatikala, Niwe Arsaru Aranigulu, Andavar Sonari in the Walakatele Matramale, Locatele Matravala, very better than we say some Irvadamari Hara was under the Liberty Vasikiro, Prakat Nepustaka Ipatia, the Arnevaka, the Lord, very better than Irvadamari Haramara was sonor, Prakat Nepatu Aru, Mudalam Uitan like a Pangalavan, Parsutavana, Bakiwana Mairakara, Mudele Punurta and Bagus and Parsutan, Daniela, the Kabaril Meladiharam in Lay. Marana or Meladikara Villa, our Devonakum, Atukutian or Malay, Asari Rayan, our Devon Kurimari or the Yachkaragi do. I reverted a Mavarod, all they save our hill. Savra was sure, son, all we came out of there. Solomon, all they save our hill. Yesterday, about all we came out of the Kayapur Solangan, all they say a poker. Pakal Kotil and all I reverted all they say a poker. Savra was shown an all the Kayapur Sending like a river. I reverse all they say a pouring in. Yesterday, a Savra was shall we come out of there. Hallelujah. Hallelujah. But not Solomon, all of I never saw one solo pouring. Nan Hilton is Alute, Alute, and Hedabeco Savar or Salute. Yes, General Hedabodo, Salama, Hedabuda, Aluom, Aluom, Alute, Alute. I never saw Savra Shaluteve. Namal Hale, Nirandaramanachi. Namal we can Nirandra Dalike, Namakor, Nirandra Achi, Katatan the Regra. Kartanam Nirandra Dalike, Katanamakor, Nirandra Valke, Katatan the Regra. Kartan Nirantra Chimu Kurta. I never them, they were not all his Sayapora. Savra Shadir Sandalike, Raja Vana, Navarasarade, Raja Ukar, the Kusingasan of them. Arasur Kuru, the Kirsimahasan Abbey, Raja Plastic Charlo Karamada, Arasur Plastic Charlo. Rajavanal Ukara the Gange, Singasan on there. Arthur Kuru, yes, Simhasan Arabic. And I yes, and the Rimasonare. They were the Katani. Munda Madi, Yurutora, Sanatana Vasikiro, Katani Muripot on the Lurte, Jayam Golagravan Yavano, Jayakolo, Yavano, Nan and Pidavin, Valadu Barisatil, Viturkara the Bole, Nantanatande Balagari Kutira, Yeno, Viturkumadi Arlice, Avanunavali Kutiro, the Marte, Pakaka, Solinga Pakala, Yanakor, Singasan, ready Aragui. Simhasana ready again. Shatam or Alelia Solanga Bagala. Shatta Galilana. Inno Alelia Solanga Bagala. Inno Alilana. Office room La Patina, Yanakunur chair. Office room and loaded and goes con chair. Younger pastor, my manavi rumbas, rumba jacker the Irupanga. Nana Hendetituma jacker the Lagra. Yara Vandala and the chair, Yarakan Gadea, Yanakamatana. Yare Bondo chair, Yargusigudil, Nanakmatana chair. Yara Vandala and the chair, the pastor chatting alo, Karathing Abdinwang. Yare Bondo editor, the pastor chair, Nivalikura Bardan. Wondrayana chair. அதுக்கு உரிமை பாராட்டுகிறேன் நான் அந்த சேருக்கு நான் ஹக்கனு தோர்சிட்டேன் ஆனாலே ஆண்டவர் சொல்றார் ஏன் கூட உன்னை உட்கார வைக்க போறேன்டானார் அண்ணன் தேவர் எழுதார் என்ன பலி நான் நின்னு கூர்சிட்டேன் சத்தமா ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம் சத்தமாக்கி வந்த ஹல்லேலூயா இந்த உலகத்துல ஒருவேளை நீங்க உட்கார்றதுக்கு ஒரு ஸ்டீல் சேர் கூட இல்லாம இருக்கலாம் இந்த லோக்கலிமே கூரைக்கல் ஸ்டீல் சேர் இல்லாத இருப்போம் ஆண்டவர் சொல்றார் நீங்க ஏன் கூட சிங்காசனத்துல உட்கார போறீங்க அண்ணா தேவர் எழுதார் நீனும் நான் சங்கட சிம்ஹாசனத்தில் கூர்த்தீரான் ராஜாவானால் ராஜாவுக்குள்ளதான ராஜரீக வஸ்திரம் உண்டு அரசரா அரசர் தரிசு பட்டை இருவேக்கு அவர்களுக்கு கிரீடம் உண்டு அவர்கள் கிரீட்டம் உண்டு கர்த்தருடைய வேதத்திலே வேதமாய் வாசிக்கிறோம் சத்தியவேதம் இங்கே நோடு ஒன்றுதே சொல்றிய நான்காம் அதிகாரம் 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு நான்காம் அதிகாரம் 7 வசனம் 2 தீமோத்தேயு 4 கிரதே 7 வாக்கியம் கர்த்தருடைய வேத வசனம் மீ வேதமாய் சொல்கிறது கர்த்தர் வாக்கியம் இங்கே எழுதுது நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் உள்ளே போராட்டம் ஓடினேன் இது முதல் எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கு இந்த மூந்தே நான் கோஸ்கரா நீதி என கிரீட இடல் பட்டிது எல்லா தலையில கேவி சொல்லுங்க இந்த தலையில கிரீடம் வைக்க சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் சோதனை சகிஸ்தன் தனியனு அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு அதில் நிஜஸ்தனோடு நெஞ்சாக தம்மிடத்தில் அன்பு குரலுக்கு வாக்குத்தத்தம் அணியின வாடாத ஜீவ கிரீடத்தை பெறுவான் கர்த்தன் வாக்தல்ல வாடிய ஜீவ கிரீடம் ஒரு கிரீடம் அல்ல பல கிரீடங்களை கர்த்த நமக்காய் வைத்திருக்கிறார் ஒரு கிரீடம் இல்ல கர்த்த நமக்கு அலவார் கிரீடம் நிட்டிதான் எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும் எஸ் ஆமேன் எழுபோது
எனக்கன்பான தேவ ஜனமே பிரிய தேவர் மக்களே கர்த்தனமை உயிரோடு எழுப்ப போகிறார் கர்த்தனவன் ஜீவந்தவாகி திசை மண்ணான சரீர மகிமையின் சரீரமாய் மாற போகிறது மண்ணான சரீர மகிமைய சரீரமாக இரண்டாவதாக இரண்டாவதாக நாம் வாசம் பண்ணும்படி மகிமையான ஒரு வீட்டை கர்த்தர் ஆயத்தம் பண்ண நாம் வாசிப்பதற்காக மகிமையான ஒரு மூன்றாவதாக நாம் ஆளுகை செய்யும்படி அழைக்கப்பட்டவர்கள் நாம் ஆளுகை மாடுவதற்கே கரையப்பட்டவர் ராஜாக்களாக ஆசாரியர்களாய் மாற போகிறோம் நாம் அரசராகி யாஜக்கராய் மாறலிதுவே நான்காவதாக நாலக்னதாகி நம்முடைய கிரியைக்கு தக்க பலனை கர்த்தர் தர போகிறார் நம்ம கிரிய தக்கந்த பலவன் கர்த்தர் வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரம் 12 வசனத்தில் விதமாய் வாசிக்கிறோம் பிரகட்டை 22:18 இல் ஓடுதே வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரம் 12 வசனம் சொல்கிறது பிரகட்டை 22:18 இல் ஓடுவாக இதோ சீக்கிரமாய் வருகிறேன் இதோ வேகனே வருகிறேன் அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது அவன் அவன கிரிய தக்க பலவன் நான் கொண்டு வருதாய் என் கிரியைக்கு தக்க பலனை என் ஆண்டவராகிய தேவன் கொண்டு வர போகிறார் நம்ம கிரியைக்கு தக்க பலவன் தேவர் கொண்டு வருதாய் சொல்லுங்க ஆண்டவருக்காய் நாம் எதை செய்தோமோ தேவருக்கோஸ்கர நாம் என்ன மாடிதேவோ அதற்கு தக்க பலனை கர்த்தர் தருவார் அதுக்கு தக்க பலவன் தேவர் கொடுத்தார் அதற்கு தக்க பலனை கர்த்தர் தருவார் அதுக்கு தக்க பலவன் தேவர் கொடுத்தார் ஆண்டவருக்காய் எதையாவது செய்வதற்கு நாம் சோர்ந்து போகவே கூடாது தேவருக்கே மாடுவ காலில் சோத்துக பாருது வெளிப்படுத்தின விசேஷம் 14 அதிகாரம் 13 வசனத்தில் இது வாசிக்கிறோம் பிரகட்டனை புத்தக 14:13 வாக்கியல வெளிப்படுத்தல் 14:13 சொல்கிறது பிரகட்டனை 14:13 எழுதுதே கர்த்தருடைய வசனம் சொல்கிற கர்த்தர்கள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒளிந்து இளைப்பாறுவார்கள் அவர் தம் பிரயாசத்தின் விஸ்ராமம் வந்துதாரே அவருடைய கிரியைகள் அவர்களோட கூட போ அவர் கிரியைகள் அவரை பலிபடுத்தது பேரு சந்தோஷமா இருக்கிறது எஸ் எனக்கு சந்தோஷமாகிறது ஆண்டவருக்காய் செய்த கிரியை என் கூடவே வரப்போ நான் தேவரிகோஸ்கரமாடோ கிரியை என பலிபடுத்தது காரியத்தை ஆண்டவர் எனக்கு பிரியமான சகோதரரே நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராது என்று அறிந்து நீ ஒந்து பிரயாசம் வியர்த்தவாகிறது சொல்லுங்க நான் படுகிற பிரயாசம் விருதாவா இராது என்று அறிந்து மக்களை கை கொட்டி பிரயாசம் உறுதிப்பட்டவர்களாயும் திருடவாயும் அசையாதவர்களாயும் கதலந்தியும் கர்த்தருடைய கிரியையில் எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயிருங்கள் கர்த்தர் கிரியையில் எச்சலவாகுவராகிரு நேற்றைக்கு 10 ஜோபம் பண்ணீங்கன்னா இன்னைக்கு 20 ஜோபம் பண்ணுங்க என்னை 10 பிரார்த்தனை மாதிரி இப்போது 20 பிரார்த்தனை மாதிரி ஒரு அதிகாரம் வாசித்தீங்கன்னா இன்னைக்கு 2 அதிகாரம் வாசித்தீங்க என்னை 1 அத்தியாயம் ஓதிதர் 2 அத்தியாயம் ஓதிரு எதையாவது ஒன்றை செய்தே ஆக வேண்டும் கர்த்தனிகோஸ்கர ஏனாவது ஒன்று மாடலே வைக்கும் இந்த கிரியைக்கு தக்க பலனை ஆண்டவரா இயேசு வரும் பொழுது கர்த்த தருவா இ கிரியைக்கு தக்க பலனை கர்த்தனா இயேசு வருவா கொடுத்து விசுவாசிக்கிறீர்கள் இயேசு நம்புதீரே லூக்கா மத்தேயு 10 அதிகாரம் 52 வசனத்திலே விதமாய் வாசிக்கிறோம் மத்தேயு 10 அத்தியாயம் 52 ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதன் பலனை அடையாமற் போவதில்லை ஒரு கலசம் நீர் கொட்டுறது பெரிய பலனை தருவார் நினைக்கிறாங்க 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 ஒரு சாதாரண குப்பையை இந்த இடத்துல பலனை அதிகமாக பிரயாசப்படும் ஒரு நாளைக்கு 5 நிமிடமாவது ஆத்துமாக்களுக்காக ஜெபிப்பேன் ஒரு தீர்மானமாடி ஒரு தினக்கு 5 நிமிஷமாவது பிரார்த்தனை
ಮಾಡುತ್ತೇನೆ ಒಂದು ನಾಳೆಕ್ಕೆ ಒಬ್ಬರಿಡತ್ತಲ ಅದು ಯೇಸು ನಲ್ಲವರ ಎಂದು ಸೊಲ್ಲುವೆ ಒಂದು ದಿನದಲ್ಲಿ ಒಬ್ಬರಿಗಾಗಿ ನಾನು ಹೇಳ್ತೇನೆ ಯೇಸು ಒಳ್ಳೆಯವರೆಂದು ತೀರ್ಮಾನ ಮಾಡುಂಗ ಕರ್ತನಗಳ ಆಶೀರ್ವದಿಪ ತೀರ್ಮಾನ ಮಾಡಿ ಕರ್ತನಿಮನ ಆಶೀರ್ವದಿಸು ಎನ್ನ ಕೇಕರೆ ಎನ್ನ ಕಂಬಾನ ದೇವ ಜನಮೇ ಇದನ್ನು ಕೇಳುತ್ತಿರುವ ಪ್ರಿಯ ಮಕ್ಕಳೇ ಮೇನ್ಮಯಾನ ಭಾಗ್ಯತೆ ಅಡೆಯುವುದಕ್ಕೆ ಈ ಶ್ರೇಷ್ಠ ಭಾಗ್ಯವನ್ನು ಹೊಂದುವುದಕ್ಕೆ ನಮ್ಮ ತಗುದಿಪಡುತ್ತಗರ ಒಂದು ಇಡಂದಾನ್ ತಿರುಚಬೈ ನಮ್ಮನ್ನು ಯೋಗ್ಯರಾಗಿ ಮಾಡುವ ಸ್ಥಳವೇ ಸಭೆಯು ಬೇರೆ ಎಂಗ ಇರಂದಾಲ ನೀ ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗ ಮುಡಿಯಾದ ಬೇರೆ ಎಲ್ಲಿಂದ ಓದರು ನೀ ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗಕಾಗುವುದಿಲ್ಲ ಮೇನ್ಮಯಾನ ಅನುಭವತೆ ಪೆರುವುದಕ್ಕೆ ಸಭೆಯಾನ ಇಡಂ ಇದರ ಶ್ರೇಷ್ಠ ವರವನ್ನು ಹೊಂದುವುದು ಸಭೆಯ ಸ್ಥಳ ಎಬೇಸರ 5ಆಂ ಅಧಿಕಾರ 25ಆಂ ವಚನದಲ್ಲಿ ವಿಧಮಾಯಿ ವಾಸಿಸುಗರೋ ಎಬೇಸರ 5:25 ಈಗ ನೋಡುತ್ತೇವೆ ಪುರುಷರೇ ನಿಮ್ಮ ಮನವಿಗಳಿಲ್ಲ ಅನ್ಬು ಕೋರುங்கள் ಪುರುಷರೇ ನಿಮ್ಮ ಮನವಿ ಹೆಂಡತಿಗಳಿಗೆ ಕಟ್ಟಿದೊಳು ಕ್ರಿಸ್ತವಂ ಸಭೆಯಲ್ಲಿ ಅನ್ಬು ಕೋರುಂದು ಕ್ರಿಸ್ತನ ಸಭೆಯ ಮೇಲೆ ಪ್ರೀತಿ ಕೊಂಡು ತಾಮದೈ ತಿರುವಸನದೈ ಕೊಂಡು ತಣ್ಣೀರ್ ಮುಳುಕಿನಾಲ್ ಸುತ್ತಿಗರಿಪದರಕಂ ತಮ್ಮ ವಾಕ್ಯದ ಜಲದ ಶುದ್ಧೀಕರಿಸುವುದಕ್ಕೆ ಕರೈದರೆ ಮೊದಲಾನವೆಗಳು ಒಂದುಮಿಲ್ಲಾಮಲ್ ಪರಿಶುದ್ಧವಂ ಪಿಳೆಯற்றதுமான ಮಹಿಮೆಯುಳ್ಳ ಸಭೆಯಾಯ ಅದೈ ತಮಕಮ ನಿರ್ತಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ತಮ್ಮೈ ತಾಮೇ ಒಪ್ಪು ಕೊಡುತ್ತಾ ಯಾವ ಕೇಡಿಲ್ಲದೆ ದೋಷದಿಲ್ಲದೆ ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ನಿಲ್ಲಿಸುವುದಕ್ಕೆ ತಮ್ಮನ್ನು ತಾನಾತನ ಅರ್ಪಿಸಿದನು ಸಭಾದ ಆಂಡವರ್ಕುಳದಾಯ ನಿರ್ಕೊ ಸಭೆಯೇ ದೇವರ ಮುಂದೆ ನಿಲ್ಲುತ್ತದೆ ಕರ್ತನಿಗೆ ನಲ್ಲ ತಿರುಸಭೆಯೈ ತಂದಿರಕರ ಕರ್ತನಿಗೆ ಒಳ್ಳೆ ಸಭೆಯನ್ನು ಕೊಟ್ಟಿದ ನಲ್ಲ ಆವಿಕರೆ ತಗಪಣ್ಣ ಆವಿಕರೆ ತಾಯೇ ಕತ್ತ ತಂದಿರಕರ ಒಳ್ಳೆ ಆತ್ಮಿಕ ತಂದೆ ತಾಯೇನು ಕೊಟ್ಟಿದ ನಲ್ಲ ಆವಿಕರೆ ಸಹೋದರರಳೈ ಸಹೋದರಿಗಳೈ ಕತ್ತ ತಂದಿರಕರ ಒಳ್ಳೆ ಆತ್ಮಿಕ ಸಹೋದರರ ಸಹೋದರಿಯರು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಕತ್ತರ್ ನಾಟಿನ ಎಡತಲೇ ಕಡೆಯಿಸುವರೇ ಕಣಿ ಕೊಡುಪೋ ಕತ್ತರು ನಟ್ಟಿರುವ ಸ್ಥಳದಿಂದ ಕಣ್ಣೇ ತನಕ ಸಭೆಯಾಯ ಪರಲೋಕದಲ್ಲಿ ಯೇಸುವೋಡು ಕಾಣಪಡುವೋ ಸಭೆಯಾಗ ಪರಲೋಕದಲ್ಲಿ ಯೇಸುವೋಡು ಕಾಣಪಡುವೋ ಸಭೆಯಾಗ ಯೇಸು ಬಳಿರೋಣ ಎನ್ನ ಕೇಕರೆ ಎನ್ನ ಕಂಬಾನ ಕತ್ತರುಡೇ ಚನಬೈ ಇದನ್ನು ಕೇಳು ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ ನಂಬಿಕೆಯಲ್ಲೇ ಸಂತೋಷವಾಗಿರಂಗ ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಸಂತೋಷವಾಗಿ ಎಲ್ಲ ಎಳಿಮೇಲೆ ಇರುಪಮ್ಮ ಎಲ್ಲರೂ ಎದ್ದೇಳೋಣ ಎಲ್ಲರೂ ದೇವ ಸಮ್ಮತಿಯಲ್ಲಿ ಎಳಿಮೇಲೆ ಎಲ್ಲರೂ ದೇವರ ಸಮೂಹದಲ್ಲಿ ಎದ್ದೇಳೋಣ ಕೊಂಚ ನೇರ ನಮ್ಮ ಆಂಡವರಿಗೆ ನೋಕಿ ಜಪಿಕ ಹೋಗೋಣ ಸ್ವಲ್ಪ ಸಮಯ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಲಿದ್ದೀವಿ ಕತ್ತ ನಮಗೆ ನಲ್ಲ ವಾರ್ತೆಗಳೈ ತಂದ ಕರ್ತ ನಮಗೆ ಒಳ್ಳೆ ಮಾತನ್ನು ಕೊಟ್ಟ ಕರ್ತಾವೇ ನಮ್ಮ ಸೈಹೆಗಳಾಲ್ ಎನ್ನ ಮಹಿಳ್ಚಿ ಆಕಿನಿ ಕರ್ತ ನಿಮ್ಮ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ಸಂತೋಷಪಡಿಸಿ ಕರ್ತ ನಮ್ಮ ಸೈಹೆಗಳಿನಾಲ್ ನಮ್ಮ ಮಹಿಳ್ಚಿ ಆಕುಗಿರ ದೇವ ಕರ್ತ ತಮ್ಮ ಕ್ರಿಯೆಯಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಸಂತೋಷಪಡಿಸುವ ದೇವರು ನಮ್ಮ ವಾಳ್ಕೆಯಲ್ಲಿ ಒಂದು ಪೆರಿಯ ನಂಬಿಕೆಯೇ ಕತ್ತರ್ ವೈತಿರುಕರ ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ದೇವ ದೊಡ್ಡ ನಂಬಿಕೆ ನೀಡಿದ್ದಾರೆ ಎದುರುಗಾಲ ನಂಬಿಕೆ ನಮಗೆ ಇರುಕರದು ಒಂದು ಭವಿಷ್ಯ ಕಾಲದ ನಂಬಿಕೆ ಒಳಗತ್ತಲ್ಲಿ ಇರುಕರ ಎಂದ ಮನಿದನಕ್ಕೂ ಇಲ್ಲದ ಒಂದು ಪೆರಿಯ ನಂಬಿಕೆ ಲೋಕದಲ್ಲಿರುವ ಯಾವ ಮನುಷ್ಯನಿಗೂ ಇಲ್ಲದಿರುವ ಒಂದು ನಂಬಿಕೆ ನಮ್ಮ ಆಂಡವರಾಗಿ ದೇವ ನಮಗೆ ತಂದಿರುಕರ ನಮ್ಮ ಕರ್ತನಾದ ದೇವರು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಅಲ್ಲ ಪರಲೋಕ ನಂಬಿಕೆಗಾಗಿ ಆ ಪರಲೋಕದ ನಂಬಿಕೆಗಾಗಿ ನಮ್ಮ ಶರೀರ ಮಹಿಮೆಯಿನ ಶರೀರಮಾಯಿ ಮಾರಪಡು ನಮ್ಮ ಶರೀರ ಮಹಿಮೆಯ ಶರೀರವಾಗಿರುತ್ತದೆ ಅವರೋಡು ನಮ್ಮ ಆಳುಗೈ ಸೇಹರವಳಾಗಿ ಮಾರುವೋ ಆತನ ಬಳಿ ನಾವು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುವವರಾಗಿರೋಣ ನಮ್ಮ ಆಂಡವರಾಗಿ ದೇವ ನಮ್ಮ ಕ್ರಿಯೆಗೆ ತಕ್ಕ ಬಲನೈ ತರುವ ನಮ್ಮ ಕರ್ತನಾದ ದೇವ ಕ್ರಿಯೆಗೆ ತಕ್ಕ ಬಲ ಕುಡಿಯಿರುವುದಕ್ಕೆ ನಲ್ಲ ಇಡತೆ ಕತ್ತರ ಆಯತ ಮಣ್ಣೆ ಇರಕರ ನಾವು ವಸಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಒಳ್ಳೆ ಸ್ಥಳವನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದಾನೆ ನಲ್ಲ ಇಡತೆ ನಾವು ಪೆಟ್ಟುಕೊಳ್ಳಬಡಿಯ ಆ ಒಳ್ಳೆ ಸ್ಥಳವನ್ನು ಹೊಂದುವುದಕ್ಕಾಗಿ ನಮ್ಮ ಆಯತ ಪಡುತ್ತಿರುವ ಇಡಂ ಸಭೆ ಅದಕ್ಕಾಗಿ ಸಿದ್ಧಪಡಿಸುವ ಸ್ಥಳ ಸಭೆ ಪರಲೋಕದಲ್ಲಿ ಯಾರು ಪೋಯ್ ಸೇರ ಮುಡಿಯೋ ಪರಲೋಕದಲ್ಲಿ ಯಾರು ಸೇರಬಹುದು ಕತ್ತರುಡಿ ವೇದಂ ಸೊಲ್ಗರದು ಜೀವ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಪೇರೆಳದಪಟ್ಟವನ ಹಂಗೆ ಕಾಣಪಡುವ ಕರ್ತನ ಸತ್ಯವಿದೆ ಹೇಳುತ್ತದೆ ಜೀವ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಯಾರ ಹೆಸರು ಇದೆಯೋ ಎನ್ನಕ್ಕೆ ಮನಂ ತಿರುಮಿ ಯೇಸುವೆ ಏಟುಕೊಳ್ಳುಗಿರೀರ್ಗಳೋ ಯಾವ ದಿನ ಮನಸಾಂತರ ಒಂದು ಯೇಸುವನ್ನು ಸ್ವೀಕಾರ ಮಾಡಿ ಎನ್ನಕ್ಕೆ ಪಿತಾ ಕುಮಾರ ಪರಿಶುದ್ಧ ನಾಮತಲೆ ಮುಳುಗಿ ಸ್ನಾನ ಸ್ನಾನ ಬರುಗಿರೀರ್ಗಳು ಯಾವ ದಿನ ತಂದೆ ಮಗ ಪವಿತ್ರಾತ್ಮನ ಹೆಸರಿನ ಮುಳುಗಿ ದೀಕ್ಷೆ ಅನ್ಯ ಭಾಷೆ ಅಡೆಯಾಳತೋಡು ಪರಿಶುದ್ಧ ಅಭಿಷೇಕತೆ ಬರುಗಿರೀರ್ಗಳು ಯಾವ ದಿನ ಅನ್ಯ ಭಾಷೆ ಅಭಿಷೇಕ ಹೊಂದಿದ್ದೀರೋ ಅನ್ನಕ್ಕೆ ಪರಲೋಕದಲ್ಲಿ ಉಂಗಳ ಪೆಯರ್ ಎಳೆದಪಡುಗರ ಆ ದಿನ ಪರಲೋಕದಲ್ಲಿ ಹೆಸರು ಬರೆಯಲ್ಪಟ್ಟು ರೋಮರ್ ಕಳೆದ ರೋಮ್ 8ಆಂ ಅಧಿಕಾರ 11ಆಂ ವಚನ ವಿವಿಧವಾಗಿ ಸೊಲ್ಲುಗರಾದ ರೋಮಪುರ ಪತ್ರಿಕೆ 8ನೇ ಅಧ್ಯಾಯ 11ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ ಅಂದಿಯಂ ಕ್ರಿಸ್ತುವೈ ಮರಿತೋರಲಿಂದ ಎಳೆಪಿನ ಅದೇ ಆವಿಯಾನ ಉಂಗಳಿಲ್ ವಾಸಮಾಯಿರುಕರಬಡಿನ ಕ್ರಿಸ್ತರನ್ನು ಮರಣದ ಎಬ್ಬಿಸಿದ ಆತ್ಮನಿ ಮೋಳಿ ವಾಸಿಸುವುದರಿಂದ ಸಾವುಕೇದವಾನ ಉಂಗಳ ಶರೀರಗಳೇ ಅವರು ಉಯಿರ್ಪಿಪ್ಪ ಸಾಯಲಿರುವ ಶರೀರ ಆತನ ಉಜ್ಜೀವನ ಮಾಡಿಸುತ್ತಾನೆ ನಮಕ್ಕೆ ಕ್ರಿಸ್ತುವಿನ ಆವಿ ಇರುಕರಬಡಿನಾಲೆ ನಮ್ಮೊಳೆ ಕ್ರಿಸ್ತನ ಆತ್ಮನಿ ಉಯಿರೋಡು ಎಳಂಬಪಡುಗರು ನಾವು ಜೀವಂತವಾಗಿ ಎದ್ದೇಳುತ್ತೇವೆ ವಲದುಗರತೆ ಉಯರ್ತಿ ಆಂಡವರೇ ನೋಕಿ ಚೊಲ್ಲಲಾಮ ಬಲಗೈನೆತ್ತಿ ದೇವರ ನೋಡಿ ಹೇಳೋಣ ಕರ್ತಾವೇ ನಾನು ಪರಲೋಕ ಬಾಕ್ಯತೆ ಪರವೇಂಡು ದೇವರೇ ಪರಲೋಕದ ಬಾಕ್ಯವನ್ನು ಪರಲೋಕತಿನ ಬಾಕ್ಯತೆ ಪರವೇಂಡು ಅಪರಲೋಕದ ಭಾಗ್ಯವನ್ನು ಉಲಗತ್ತಲ ನೆರೆಯ ಶಕ್ತಿಗಳು ಉಂಗಳ ಪಿನ್ನಾಳೆ ಇಳುಕರದಾ ಇರುಕಲ ಲೋಕದ ಅನೇಕ ಶಕ್ತಿಗಳು ನಿಮ್ಮನ್ನು ಎಳೆಯದಂತೆ ಪಿನ್ನಾಳೆ ಪೋಯ್ಬಿಡಕೂಡ ಯಾವ್ದ ಹಿಂದೆ ನೀನು ಹೋಗಬಾರದು ಚಿನ್ನ ಚಿನ್ನ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಮೇನ್ಮಯಾನ ಆಶೀರ್ವಾದತೆ ಎಳೆದು ಹೋದ ನೆರೆಯ ಪೇರ್ ಇರುಕರಾಂಗ ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕ ಕಾರ್ಯಗೋಸ್ಕರ ಮಹಿಮೆಯನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಕಳೆದುಕೊಂಡು ಹೊರಟಿದ್ದಾರೆ ಪೈಟಂಕೂಳುಕಾಯಿ ಯೇಸಾ ತನ್ನ ಶ್ರೇಷ್ಠ ಪುತ್ರ ಭಾಗತೆ ಮೇನ್ಮೈ ಎಳೆದು ಹೋದ ಚಿಕ್ಕ ಕೂಳುಗಾಗಿ ಯೇಸಾ ತನ್ನ ಶ್ರೇಷ್ಠ ಭಾಗವನ್ನು ಕಳೆದುಕೊಂಡನು 30 ಬೆಳ್ಳಿ ಕಾಸುಕಾಗಿ ಯೌದಾಸ್ ಕಾರ್ಯತ ಅಪೋಸ್ತಲ ಪಟ್ಟತ ಎಳೆದು ಹೋಣ 30 ಬೆಳ್ಳಿ ನಾಣ್ಯಕ್ಕಾಗಿ ಅಪೋಸ್ತಲ ಪಟ್ಟವನು ಯೌದಾಸ್ ಕಳೆದುಕೊಂಡನು ನಮ್ಮ ವಾಳ್ಕೆಯಲ್ಲಿ ಎದೆಯ ಮೇಳೆಂದು ಹೋಗ ಕೂಡ ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಯಾವುದನ್ನು ಕಳೆದುಕೊಳ್ಳಬಾರದು ಆಂಡವರೇ ನೋಕಿಪ್ಪ ಸೊಲ್ಲಲಾಮ ದೇವರು ನೋಡಿ ಹೇಳೋಣ ಯೇಸುವೈ ಪೋಲಾಲೆಗಳು ಯಾರೆಯೂ ಈ ಪೂವಿಯಲ್ಲಿ இதுவரை கண்டதில்லை காண்பதுமில்லை இயேசுவைப் போல் அழகுள்ள யாரையும் இப்பூவி இதுவரை கண்டதில்லை காண்பதுமில்லை பூரே
உனக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். இயேசுவை போல் அழகுள்ளோ யாரையுமே பூவியில் இதுவரை கண்டதில்லை காணதும் இல்லை. என் இயேசுவை போல் அழகுள்ளோ யாரும் இல்லை இதுவரை கண்டதில்லை காண்பதும் மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறு மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். சம்பூரண அழகுள்ளோர் என்னை விட்டு கொண்டேன், சம்பூரணமாக என்னை உமல்வேயேன். சம்பூரண அழகுள்ளோர் என்னை விட்டு கொண்டேன், சம்பூரணமாக என்னை உமல்வேயேன். மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். லோக சுகம் என்னை எல்லாம் என்னை கவர்ச்சினார், பாவ சோதனைகளை என்னை சோதித்தார். லோக சுகம் என்னை எல்லாம் என்னை கவர்ச்சினார், பாவ சுகம் என்னை சோதித்தார். மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வெறும் மண்ணுக்காக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சம்பூரண அழகுள்ளோர் என்னை மீட்டு கொண்டிரே, சம்பூரணமாக என்னை உமக்கு ஈந்தே. சம்பூரண அழகுள்ளோர் என்னை மீட்டு கொண்டிரே, சம்பூரணமாக என்னை உமக்கு ஈந்தே. உன் நம்பிக்கையில போராட்டங்கள் வரலாம், போராட்டம் வரபோகுது, எதிர்ப்புகள் வரலாம், விரோதங்கள் வரபோகுது. இயேசு கிறிஸ்துவின் மேல் வைத்திருக்கிற அன்பை விட்டு பிரிக்கும்படியா, இயேசு கிறிஸ்துவின் மேல் ஒரு பிரீத்தினதா, தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தை விட்டு உன்னை பின்னே தள்ளும்படியா, தேவர மேல் ஒரு நம்பிக்கை ஹிஞ்சாறுவந்தே மாடுவாக. உனக்கு பலவித போராட்டங்கள் வரலாம், இன்னைக்கு ஹலவார் போராட்டம் வரபோது, மாம்சத்திலிருந்து போராட்டங்கள் வரலாம், சரீரத்தில் ஹலவார் போராட்டம் வரபோது, உற்றார் உறவினர் குடும்பத்தின் மூலமாய் போராட்டம் வரலாம், சொந்த ஒரு குடும்பத்தில் ஹலவார் போராட்டம் வரபோது, அரசாங்கத்திலிருந்தும் சுற்றிலும் இருக்கிற மனிதர்களில் இருந்தும் போராட்டங்கள், ராஜ்யத்தின் சுத்தில் இருக்கிற மனுஷரு ஹலவார் போராட்டம் வரபோது. ஆனால் உன் நம்பிக்கை அதனை ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக விடாது, அதன் நம்பிக்கை ஒன்று காலம் நாச்சிக்க கொள்ளதே விடுவதில்லை, சந்தோஷமாய் நம்பிக்கையில சந்தோஷமாக. கர்த்தராக இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார், கர்த்தனாக இயேசு கிறிஸ்து பேகலை வருதானே, அவர் வரும் பொழுது அத்தனை வருவாக அவரை எதிர்கொண்டு செல்ல வேண்டும் என்று சொன்னார், அத்தனை எதிர்நோடி யோகவேக்காத அவருடைய வருகையில் நாம் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னார், அத்தனை பருவநிலை கொண்டு அவர் நமக்கு உண்டாக்கி இருக்கிற மேன்மையை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார், அத்தனை இட்டிலோ கௌரவம் ஹொந்தபேக்காதரே. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருப்ப, நம்பிக்கையில சந்தோஷமாக. இக்காலத்தின் பாடுகள் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பில்லை, இக்காலத்த சமசீர்வு வரையில் ஒரு மகிமைக்கு சமமில்லை. கர்த்தருடைய சமூகத்தில் காத்திரு, கர்த்தன சமூகத்தில் காதிர், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர், கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்புள்ள பிதாவே, வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவனே, இந்த மூன்று நாள் பண்டிகையிலும் நீர் எங்களோடு இடைப்பற்றீர் ஆண்டவரே, உம்முடைய செயல்களால் எங்களை மகிழ்ச்சி ஆக்குகிறீர், உம்முடைய கரத்தின் கிரியைகள் நிமித்தம் அனந்த சத்தம் இடுகிறோம். ஏதோ மனுபுத்திரர்கள் நடுவிலே, போராட்டங்களின் நடுவிலே உம்மை நம்பியிருக்கிறவர்களுக்கு
நம்பிக்கையில் சந்தோஷமா இருக்கிறவர்களுக்கு நீர் வைத்திருக்கிறதானே நன்மைகள் ஏராளம் ஏராளம் ஆண்டவரே. அன்படியால் உம்மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறதான உம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் அவர்களுடைய கிரியைக்கு தக்கதான பிரதிபலனை கொடுக்கிற தேவன் நீர் அல்லவோ? அன்படியால் உம்முடைய பிள்ளைகள் ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருக்க, நற்கீரியில் பெறுகிறவர்களாய் இருக்க, ஆத்ம ஆதாயம் செய்வதிலே வாஞ்சை உள்ளவர்களாய் இருக்க, தேவனுக்கு அடுத்த காரியத்தில் ஊழியத்துக்குரிய காரியத்தில் எல்லாவற்றிலும் முன்னிற்கிறவர்களாய் இருக்க கிருபதாங்க ஆண்டவரே. நேற்று இரவில் இருந்து நித்திரை செய்யாதபடி ஆலயத்தின் பணிவிடையிலே மன உற்சாகத்தோடு வேலை செய்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதற்குரிய பலன் உண்டு என்று சொன்னதான தகப்பன், உம்முடைய பிள்ளைகள் இந்த ஊழியத்துக்காக இந்த மூன்று நாளும் உழைத்த உழைப்புகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன். நீர் மறந்துவிட அநீதியின் தேவன் இல்லையே, நீதி உள்ள தேவன். உம்முடைய பிள்ளைகளுடைய தொழிலே, உம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களிலே, அவருடைய பிள்ளைகளின் சந்ததியின் வாழ்க்கையிலே அதன் ஆசீர்வாதத்தையும் இம்மைக்குரிய ஆசீர்வாதத்தையும் மறுமைக்குரிய நித்திய பேரின்பத்தையும் அவர்கள் பெற்றுக் கொள்ளும்படியாய் அனுகிரகம் செய்யுங்க ஐயா. இந்த வேளையில் உம்முடைய சன்னிதானத்தில் படைத்ததான காணிக்கைகளை அங்கீகரித்து ஆசீர்வதியும். வருமானத்தில் ஒரு பகுதியை கொடுத்த பிள்ளைகளுடைய வருமானங்களை பெருக பண்ணும். மன உற்சாகத்தோடு இந்த பண்டிகைக்காய் கொடுத்ததான ஒவ்வொரு பிள்ளைகளையும் நினைவு கூறுகிறோம், ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தகப்பனே, உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு, உம்முடைய அனுகிரகம் இருப்பதாக. உம்முடைய சமாதானத்தினால் நிரப்புங்க ஆண்டவரே, சந்தோஷத்தினால் நிரப்புங்க. கிள சபையிலிருந்து வந்திருக்கிற பிள்ளைகளையும் வாழ்த்துகிறோம். அவர்கள் ஆண்டவரே தங்கள் தங்கள் இல்லங்களுக்கு போகும் பொழுது சமாதானத்தின் தேவன் கூட இருந்து அவர்கள் போகிற காரியங்களிலே மகிழ்ச்சியாய் இருக்கும்படியாய் உம்முடைய கிரியைகளினால் நீர் அவர்களை மகிழ்ச்சியாக்கும். உம்முடைய கரத்தின் கிரியைகள் நிமித்தம் அவர்கள் ஆனந்த சத்தமிடட்டும். இந்த மூன்று நாள் தங்களுடைய வேலைகளையும் உத்தியோகங்களையும் வருமானங்களையும் ஒதுக்கி வைத்துவிட்டு யாக்கோபை போல கர்த்தருடைய சமூகத்தில தேவனுக்காய் செலவழித்ததான உம்முடைய பிள்ளைகள் ஒன்றிலும் குறைந்து போகாதபடிக்கு நீர் சொன்னீர் அல்லவோ, என் நாமத்தின் நிமித்தமாக எவைகளெல்லாம் இழக்கிறார்களோ அவர்களுக்கு 100 மடங்கு அதை கொடுப்பேன் என்று சொன்னீர் அல்லவோ. 100 திணையான ஆசீர்வாதத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு அதை கொடுப்பீராக. சாட்சி உண்டாகட்டும். அதனால் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களும் கர்த்தரை தேடுகிறவர்களும் பக்தி உள்ள மார்க்கத்தாரும் பெருகுவார்கள் அல்லவோ. அப்படியே செய்யும். அடியார்களை ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே.